ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜெயின் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ் வந்து நான் அஜியோல பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஒரு சில டிஷர்ட்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து கமெண்ட்ல ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஏதாவது டிஷர்ட் ஹால் போடுங்க, குர்த்தி ஹால் போடுங்க அந்த மாதிரி. ஸோ குர்த்திஸ் வந்து நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், பட் வந்து எதுவுமே என்னோட சைஸ்க்கு நான் ஃபிட் பண்ணல, ஆல்ட்ரு பண்ணல. ரொம்ப வந்து இப்போ வெயிட் லாஸும் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ வந்து நான் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹால் வீடியோவா ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கேன். ஓகே, நான் வந்து இப்போ அஜியோல நிறைய டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்கிற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஷாப்பிங் ஆல் வெயிட் லாஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், ஒர்க் அவுட், ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஸோ இது மாதிரி இது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுப்பேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் லாக்டவுனுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாக்டவுன் டைம்ல எனக்கு ஒன்று ஒன்றா ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ ரேட்லாம் என்ன ரேட்டுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சரியான எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துறேன். அண்ட் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணும் ஏதாவது நான் காமிக்கிற ட்ரெஸ்ல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப என்ன ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆஃபர்ல வாங்கிப்போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா கை வந்து இவ்வளோதான் வரும். இதிலே வந்து நான் 3/4 வந்து டீம் ஸ்பிரிட் பிராண்டில் வந்து நான் வாங்கி ஹால் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். லைட் பிங்க் கலர் அண்ட் பிளாக் ரெண்டு வாங்கியிருந்தேன். பட் வந்து எனக்கு இப்போ வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு 3/4 மாதிரி போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தான், அதே மாதிரி கிளாத் தான். இதுவும் வந்து டீம் ஸ்பிரிட் பிராண்டு தான், எம் சைஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிஷர்ட் கூட எனக்கு வந்து ஒரு மாஸ்க்கும் கிடச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வெளியே போட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். இந்த மாஸ்க் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிஷர்ட் அண்ட் இது கூட இந்த மாஸ்க் போட்டோம் அப்படின்னா இந்த கொரோனா காலத்துக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த டிஷர்ட் வந்து நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா போட்டிருக்க மாதிரி ஏதாவது பிக் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு ஜெக்கின்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆக்டிவ் வியர், ஸ்போர்ட் லெகின்ஸ், இந்த மாதிரி ஜெக்கின்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறம். ஸோ அந்த வரிசையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 250 என்னமோ நினைக்கிறேன். பட் இது வந்து என்ன பிராண்டுனா ரியோ பிராண்டு. எம்ஆர்பி வந்து 999. நமக்கு வந்து அஜியோ பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி ரேட்டை விட 70% டிஸ்கவுண்ட்டில், 75% டிஸ்கவுண்ட்டில், 80% டிஸ்கவுண்ட்டில் எல்லாம் கூட நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. நம்மளும் வந்து ஷாப்பிங் பண்ணி ஹால் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃபரில் தான் நான் இன்றைக்கி காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பை பண்ணியிருக்கேன். பட் சேம் ப்ராடக்ட் EK80லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. பட் நான் அதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்றனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டேன். பட் EK80 ஆஃபர் வந்து இப்போதைக்கு இல்லை, வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இது தவிர நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் 70 ஆஃபர் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ட்ரெண்ட் 66 ஆஃபர், ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஆஃபரில் வந்து கூப்பன் அப்ளை பண்ணி எப்படி ப்ராடக்ட் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு பை பண்ணணும், 150 குர்த்திஸ் எப்படி வாங்கணும், எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இந்த அஜியோ ஷாப்பிங் ரிலேட்டடாக. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஜெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜீன் மாதிரி இருக்குது, வெளியவே போட்டு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பின்னல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து எல்லு, பட் வந்து இனிமே வந்து லெகின்ஸு, ஸோ பேண்ட், பாட்டம் வியர்லாம் வந்து எம் சைஸ் வாங்கினா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடுப்பு கிட்ட கொஞ்சம் எனக்கு நல்லா டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா பெல்லி ஃபேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஹிப் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றனால எனக்கு வந்து எல் சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டிஷர்ட்ஸு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இனி எஸ் வாங்கணும். லெகின்ஸு, பேண்ட்டு, பாட்டம் வியர்ஸ் எல்லாமே வந்து இனி எம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட சைஸ் கேட்டுட்ருக்கீங்க. நானே வந்து தப்பான சைஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன், ஏன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றனால ஆல்ரெடி வாங்கிட்டேன், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பட்ஜெட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு டிஷர்ட் தான், ரெட் கலர் டிஷர்ட், டீம் ஸ்பிரிட் பிராண்டு. இதுவும் வந்து எம் சைஸ் தான். இது இப்போ முன்னாடி காமிச்ச டிஷர்ட் விட இது ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நல்லா தான் இருக்குது.
இது வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். மொதல் பிளாக் காமிச்சேன், அதுலேயே வந்து இது வந்து நல்ல ஒரு பியூர் ரெட், பளிச்சுன்னு இருக்க மாதிரியான ஒரு ரெட்டு. இப்படி இந்த மாதிரி லைன் லைனாக போட்டிருக்கு. எனக்கு இப்படி இப்படி லைன் போடுற லைன் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும். பட் வீட்டுக்கு போட்டுக்கிற டிஷர்ட் தானே, எப்படி லைன் போட்டிருந்தா என்ன அப்படின்ற மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன். பட் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியே போட்டு போகிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டிஷர்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுல இருந்து இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக் பேட்டர்ன் வந்து வி. ஸோ எனக்கு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் நெக்கு, வி நெக்கு, இந்த மாதிரி இப்படி இருக்குள்ள நெக்கு, ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெண்டு டிஷர்ட் மாதிரி திக்கான மெட்டீரியல் கிடையாது. இது ரொம்ப வந்து உடம்போட ஒட்டிக்கிற மாதிரியான மெட்டீரியல். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிக் பிராண்டு. ஃபிக் பிராண்ட்ல வரக்கூடிய டிஷர்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நெழு நெழுன்னு, நம்ம வந்து கரெக்ட் சைஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 10 நாள்ல வந்து ஒரு சைஸ் பெருசாயிரும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல எல் சைஸ் வாங்கிட்டு இருந்தேன், அடுத்து எம் சைஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டு சைஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைதொலன்னு, என்னை விட ரெண்டு சைஸ் பெருசா வாங்குறவங்க போட்டுக்கிற மாதிரியான டிஷர்ட் சைஸ்ல இருக்கு. சோ இதுவும் வந்து பாப்போம், எம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எல்லோ கலர் டிஷர்ட் வாங்கியிருந்தேன், ஃபிக் பிராண்டோடது. இது வந்து 399 எம்ஆர்பி. நான் வந்து 110 என்னமோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து க்ளோஸ்ட் நெக்கு, நல்லா இந்த மாதிரி வரும். பட் நாளடைவில் நமக்கு வந்து நல்லா இப்படி நல்லா அகண்டு கொடுக்கும், விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல். இது வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். இது வந்து காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ்ல பிடிச்சிருந்தது வந்து இந்த கலர் அண்ட் இந்த எல்லோல இந்த மாதிரி ப்ளூ கலர் பிரிண்ட், இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வர்றது நல்லா இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் வந்து நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த டிஷர்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இது வந்து டிஷர்ட்னு சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி டாப் மாதிரி மெட்டீரியல், டிஷர்ட் மெட்டீரியல் கிடையாது. ஸோ இது எனக்கு பிடிச்சது இந்த டிஷர்ட்ல, ஐ மீன் இந்த டாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமல் பிரிண்ட் வர்றது. ரொம்ப நாள் அனிமல் பிரிண்ட்ல ஏதாவது வாங்கணும்னு பாத்துட்டு இருந்தேன், ஷர்ட் மாதிரி பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் வந்து டிஷர்ட் மாதிரி பாத்துட்டு இருந்தேன், டாப்ஸ் மாதிரி பாத்துட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு இதுதான் கிடைச்சிருந்தது. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அண்ட் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப குட்டி ஸ்லீவ்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். இது நான் போட்ட மாதிரியான பிக் வந்து நான் உங்களுக்கு சைட்ல இன்செர்ட் பண்றேன். வேற ஏதோ ஒரு ஹால் வீடியோல நான் போட்டு காமிச்சிருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஏதோ லெகின்ஸ் போட்டு காமிக்கும் போது இந்த டாப் தான் போட்டிருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெகின்ஸ்க்கு இந்த டாப் கொஞ்சம் மேட்சிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஜீன் கூட பேர் பண்ணி நம்ம வந்து வெளியே போட்டு போறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனிமல் பிரிண்ட் டிசைன்காக தான் நான் இந்த ஒரு டாப் வாங்கியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஃபிக் பிராண்டு. இதுவும் வந்து ஒரு மாதிரி இசிஞ்சு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான். ஒரு சைஸ் சின்னதாக தான் நம்ம வாங்கணும், அப்போதான் வந்து நம்ம சைஸ்க்கு கரெக்ட் ஆகும். ஒரு 10 நாள் ஆச்சுன்னா. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது. ஒயிட் வித் பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலரில் இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடி கொடியாக ஒரு மாதிரி இலை இலையாக போட்டிருந்தது, நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறது தான் வாங்கியிருக்கேன். பட் வந்து இப்போ இன்னைக்கு காமிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் வெளியே போட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100 ருபீஸ்க்கோ 110 ருபீஸ்க்கோ தான் நான் வாங்கியிருக்கேன். 1070 ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டிஷர்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க.
காமிச்ச டிஷர்ட்லயே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா பை பை.